ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னவர் இந்திய தேவசபை சர்வங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2 மாதம் 3 நாள் சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தெரிந்த வாயிலாக சந்திப்பதிலே கத்திரக்குழாய் மகிழ்ச்சியடைகிற கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆபகூக்கின் புஸ்தகம் மன்னிக்கவும் செப்பனியா 3:8 வாசிக்கிறோம். செப்பனியா 3:8. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவரா? அவர் நமக்காக கர்த்தர் என்ன செய்வார்? எழும்புவார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள். இந்த அனுதின கண்மலை தெரிவித்து கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு நாள் எழும்புவார். ஸ்தோத்திரம். அவர் பல காரியங்களுக்காக எழும்பி அவர் என்ன செய்கிறார்? அற்புதம் செய்திருக்கிறார், கொள்ளையாடி இருக்கிறார், பழி தீர்த்திருக்கிறார், நம்மை பக்குவப்படுத்தியிருக்கிறார், நன்மைகளால் நிரப்பியிருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். நமக்காக நன்மை செய்யும்படியாக அவர் எழும்புகிறவர். லேலுயா, ஸ்தோத்திரம். அதான் சொல்கிறார், தேவ ஜனங்களை வேதனைப்படுத்தினவர்களை கொள்ளையாடும்படியாக அவர் என்ன செய்வாரான்? அவர் எழும்புகிற ஒரு நாள் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். லேலுயா. அதனால் அது வரைக்கும் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும்படியாய், நமக்காக நமக்கு விரோதமான சத்துருக்களை சிதறுண்டு போகப்படும்படியாய் அவர் எழும்புகிற ஒரு நாள் இருக்கிறது. லேலுயா. ஓசை நடத்தி வரும்போது தேவன் அமைதியாக இருந்தால், யோசுவா காலத்திலே தமது ஜனங்களுக்காக அவர் எழும்பி யுத்தம் பண்ணினார். யோசுவா புஸ்தகத்தின் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தமது ஜனத்திற்காக யுத்தம் செய்தார். அடுப்பார் யோசுவா இங்கே யுத்தம் பண்ணுவான், அவர் மேலேருந்து என்ன செய்வார்? கள்ள குண்டு எறிவார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன்று கவலைப்படும், நமக்கு ஆசீர்வாதம் தரணும் அப்படின்னா அவர் எழும்பி நமக்காக அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அதைத்தான் சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறார். 68 சங்கீதம் ஸ்தோத்திரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டே அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார். அதெல்லாம் நமக்காக அவர் எழுந்தருளுவார். அப்போ சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம், குறைவு அதெல்லாம் சிதறுண்டு போகும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பினால் நீங்கள் எதுக்கு பயப்படுதீங்க? உங்களுடைய ஊழியங்கள் கட்டன்னு வளரும். ஆமே, வியாபாரம் நல்ல முறையில் ஆசீர்வாதமாக நடக்கும். கர்த்தர் எழுந்தருள்வார். நமக்காக தான் அவர் எழுந்திருக்கிட்டு அந்த இடமே எப்படி இருக்கிறோம்? மகிமையால் நிரப்பப்படும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற இடமாக என்ன செய்கிறோம்? மாறிடும். பாருங்கள், சீசர்கள் கடலில் பயணப்பட்டு போகிறாங்க, 4 ஜாமத்தில் மாட்டிக்கிட்டாங்க. சமுத்திரம் கொந்தளிக்கு, காற்று அடிக்குது, என்ன செய்யும்? ஆனால் அவர் எழுந்தபோது கடல் மீன் நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிருந்து சொல்லி அவர்களை அக்கறை கொண்டு போய் என்ன செய்தார்? சேர்த்தார். ஆமென், ஸ்தோத்திரம். லாசர் மறித்து போய் 4 நாள் ஆயிட்டு, ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத கர்த்தர் எழுப்பினார். மறித்து போன லாசருவை உயிரோடு கூட என்ன செய்தார்? அவர் எழுப்பினார். பாருங்கள், அவர் எழுப்பினார், அவர் எழுப்புவார். ஆமென். அதனால் இந்த அனுதின கண்மலை தினசி கேட்ட அருமையான தேவையில் ஒன்று, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, இப்படியே பிடிச்சிருமா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா, நன்மை கிடைக்காதா, கவலையப்பட வேண்டாம். கர்த்தர் எழும்பி கவலையை, நம்ம கவலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார், கஷ்டங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். வேதனைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எனக்காக கர்த்தர் எழும்புகிற நாள் இருக்கிறது, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். கர்த்தர் தரும் விடுதலையை, நன்மை, ஆசீர்வாதத்தை பெறுவேன். நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து இந்த கண்மலை நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை நாம் நல்ல பிதாவே, எங்களுக்கு உதவி செய்யும் விட நீர் எழும்பி நீ செய்ய போகிற எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். அதற்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். உதவி செய்யும் இயேசு நிமித்த ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு 6:00 கலந்து நாளை மறுதினம் அனுதின கர்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம் தாய் நடத்துவதாக. ஆமென்.